நிறைகடல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா கோயிலில் தான் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைகடல் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, பெல் பட்டனை தட்டிடுங்க, மேலும் கமெண்டில் எது வேணாலும் பேசுங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் என்ன சிறப்புன்றதை பார்க்க போகிறோம். கோயிலை யார் கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டான்ஸா பெஸ்கி என்கிற வீரம முனிவர், நம்மளுடைய பழைய வரலாற்று பாவலர் தாங்க இவர். இவர் பார்த்தீங்கன்னா 1711 இந்த கோயிலை நிறுவியிருக்காருங்க. அவருடைய திருக்காவலூர் கலம்பகம் இங்கிருந்து தாங்க ஏற்றியிருக்காரு. இந்த ஏலாக்குறிச்சிக்கு பழமையான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்காவலூருங்க. மேலும் இந்த கோயிலில் வந்து இப்போ சமீப காலத்தில் தாங்க சுற்றுலாத்தலமாக மாற்றிருக்காங்க. இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தெற்கையும், தஞ்சாவூர்லேருந்து 30 கிலோமீட்டர் வடக்கையும், கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அமைந்திருக்குங்க இந்த கிராமம். இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா இந்த அமைவிடம் மிக செழிப்பான இடத்துல இருக்குதுங்க. இந்த சிலை பார்த்தீங்கன்னா அடைக்கல மாதா சிலை இதுதாங்க. இந்த சிலை வெண்கல சிலையால் வெண்கலத்தால் செஞ்சுருக்காங்க. இந்த சிலை பார்த்தீங்கன்னா 53 அடி உயரத்தில் இருக்குதுங்க. மேலும் இங்கே வந்து ஒரு 120 அடியில் ஜபமாலையும் நிறுவுவதாக ஒரு திட்டமிட்டிருக்காங்க. அது விரைவில் நம்ம காத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த சிலை வந்து லைவாக பார்க்கும்பொழுது ரொம்பவும் அற்புதமாக இருக்குங்க. இந்த கோயிலானது கத்தோலிக்கர் புனித தலமாக விளங்குதுங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய மாத சிலை இந்த வெண்கல சிலை தாங்க, இந்த மாத சிலை தாங்க. மேலும் இந்த கோயில் தாங்க வந்து பல நூற்றாண்டுகள் ஆகுது. அதாவது 1711 கட்டினதுங்க கிபி. இங்கே பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்குது. அந்த கொடிமரத்தை பார்க்கும்பொழுதே ஒரு அது புனிதமான உணர்வு. மேலும் இங்கே புனித மாதா திருச்சபை கூடம் இருக்குது. இந்த பக்கம் விடுதி இருக்குது. அந்த பக்கம் சுற்றுலாத்தலங்கள், சுற்றுலாவுக்கு வரவங்க போகிறதுக்கான மரங்கள், நீர்க்குடைகள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிலை, மாதாவுடைய சிலை. அதை சுற்றிலும் நீர் இருக்குது. அதில் பறவைகள், வாத்து, புறா நிறையா இருக்குதுங்க. அது மேலே குளிரான இதெல்லாம் இருக்குதுங்க. கோடை காலத்தில் எல்லாருமே இங்கே வந்து பார்ப்பதற்கான ஒரு சிறந்த சுற்றுலாத்தலங்க இது. மேலும் இந்த கோயிலுக்கு எப்படி நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிடுறேங்க, அதை கேட்டுக்கோங்க. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரியலூர்லேருந்து வரவங்க திருமானூருக்கு வந்துடணும். திருமானூர்லேருந்து ஏலாக்குறிச்சி முக்கிய சாலை தாங்க, இங்கே வந்துடலாம். தஞ்சாவூர் பகுதியிலேருந்து வரீங்க அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்தும் திருமானூர் தான் வந்தீங்கன்னா, கொள்ளிட ஆற்றங்கரையை தாண்டின பிறகு திருமானூர்லேருந்து உள்ளே வரணுங்க. உள்ளே வந்தால் நம்ம ஏலாக்குறிச்சி கோயிலுக்கு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலை நுணுக்கங்களும் மிக அற்புதமாக செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து வெளிநாட்டில் இருக்கும் அந்த தொழில்நுட்ப கலைக்கூடங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே செஞ்சுருக்காங்க. எந்த நாளில் வேணாலும் வரலாம், இங்கே விடுமுறை கிடையாது, யார் வேண்டுமானாலும் வரலாம். முக்கியமாக குழந்தைகளை குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றா வந்தீங்கன்னா ஒரு நாளுக்கு அற்புதமாக நாளை செலவிடலாங்க. அவ்வளோ அருமையான இடம் அது. கோயிலாகட்டும், சிலையாகட்டும், நடைபாதையாகட்டும், எல்லாமே நுணுக்கங்கள் அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க.
நம்ம கோயில், நம்ம பெரிய பழமையான கோயில்கள், பழமையான இடங்கள் எல்லாமே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் பார்க்கணுன்னே. அந்த மாதிரி ஆர்வம் உள்ளவங்க கட்டாயமாக இங்கே வரலாம். ஏன்னா இது வெறும் நாட்களுக்கு பிறகான கோயில் தான். இது 1711 ரொம்ப ஆச்சரியமான இதுதான். இன்னமும் பார்த்தீங்கன்னா புதிய கோயில் மாதிரியே இருக்குதுங்க. எல்லோரும் வாங்க. மேலும் இது போன்ற காணொலிகள் உங்களுக்கு நாங்கள் அன்பளிக்கணும்னா எங்கள் சேனலுக்கு, அதாவது நிறைகடல் ஃபோக்கஸிங் பாயிண்ட் சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கட்டாயமாக தட்டிடுங்க. நன்றி, வணக்கம்.